முதலமைச்சருடைய மருத்துவமனை நிகழ்வுகளை பற்றி சொல்லியது அத்தனையும் பொய்தான் என்பதை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் தன்னுடைய முதலமைச்சரை பற்றி ஒரு பொய்யான கருத்தை சொன்னதை தானே ஒப்புக்கொண்ட பின்னால் அவர் தமிழகத்தினுடைய அமைச்சராக தொடர்வதற்கான தார்மீகத்தை இழந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சரும் தமிழக கவர்னரும் இன்னும் ஏன் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்நேரம் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கி இருக்க வேண்டாமா? மொத்தத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மருத்துவமனையில் மட்டுமல்ல ஓஎஸ் கார்டன் இல்லத்திலும் என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள தமிழக மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். மருத்துவமனை வளாகத்திலே பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி பதிவுகளை தாமதப்படுத்தாமல் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான்.